புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி ஜாயின்ட் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை பற்றி நாம் பார்த்தோம் எல்லா மருத்துவ பரிசோதனையும் பண்ணுறோம் ரத்த அடிப்படையில் எல்லாமே நார்மலாக தான் இருக்குன்னு வருது ஆனால் உடம்புல மூட்டு வழிகளும் வீக்கங்களும் கிட்டத்தட்ட முடக்குவாதம் போல எல்லா மூட்டுகளும் வீங்கி வலியோடு அவதிப்பட்டு கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எவ்வாறு நம்ம குணப்படுத்த முடியும் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எவ்வாறு நாம் நீக்க முடியும் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான் ஏன்னா நிறைய இடங்களில் நம்ம பார்க்கும்போது சில நேரங்களில் முடக்குவாத சிகிச்சை இந்த நோய்க்கு கொடுக்கப்பட்டாலும் கூட அது மிகப்பெரிய அளவில் நமக்கு பலன் அளிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறத பார்க்குறோம் ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கக்கூடிய நிறைய பேர் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வலிகளாலும் வேதனைகளாலும் அவதிப்பட்டு கொண்டே வருவதை நாம் பார்க்கிறோம் ஸோ இன்றைக்கு ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு கூட இன்றைக்கு ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் கொஞ்சம் கவனத்தோடு இதை நாம் கையாள வேண்டும் நல்ல ஓய்வு நல்ல தூக்கம் லேசான உடற்பயிற்சிகள் மூட்டுகளில் இருக்கக்கூடிய பாதிப்புக்கு ஏற்றா போல நம்முடைய வாழ்வியல் முறைகள் அதே போல வெளிப்புறமாக உபயோகப்படுத்தக்கூடிய சில மருந்துகள் உட்புறமாக சாப்பிடக்கூடிய மூட்டுகளுக்கு புத்துணர்ச்சி அளித்து உடலோட அழற்சியை மாற்றக்கூடிய முறையான சிகிச்சைகள் இந்த ஆறு விஷயங்களை நம்ம பயன்படுத்தினாலே நம்முடைய அந்த ரியாக்டிவ் வாட்ரைட்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதை பார்க்கலாம் இது கூட ஒரு சுலபமான மூலிகை தேநீர் மிகச் சுலபமான ஒன்று என்னுடைய அனுபவத்தில் வழக்கமாக கொடுக்கக்கூடிய வழி நிவாரண மாத்திரைகளை விட மிக மிக அழகாக நம்ம மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த அகட்சியை மாற்றக்கூடிய சுலபமான மூலிகை தேநீர் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறது என்ன அது சுலபமான ஒன்று எழுதிக்குங்க சீந்தில் சுக்கு கடுக்காய் மூக்கரட்டை மற்றும் நான்கு பொருட்கள் தேவை சீந்தில் சுக்கு கடுக்காய் மூக்கரட்டை நான்கே பொருட்கள் இந்த நான்கு பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு முறையான மூலிகை தேநீராக நாம் செய்து சாப்பிட முடியுமா ரியாக்டிவ் ஆட்ரைட்டஸ் அல்லது இன்ஃப்ளமேட்டரி ஜாயின்ட் டிசார்டரை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப சுலபமான ஒன்று தான் இல்லைங்களா சீந்தில் கொடி நமக்கு சுலபமாக கிடைக்கும் சுக்கு நம்ம வீட்டிலேயே இருக்கும் கடுக்காய் நம்ம வீட்டில் இருக்கும் மூக்கரட்டை இன்றைக்கு சுலபமாக நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் அல்லது நம்ம தோட்டத்தில் இருந்தால் கூட அந்த மூக்கரட்டையோட வேரை மட்டும் எடுத்து நம்ம பயன்படுத்தலாம் மூன்று கிராம் அளவுக்கு சீந்தில் கொடி மூன்று கிராம் அளவுக்கு சுக்கு மூன்று கிராம் அளவுக்கு கடுக்காய் மூன்று கிராம் அளவுக்கு மூக்கரட்டை முந்நூறு மில்லி தண்ணீரில் போடுங்க நல்லா கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்துருங்க வடிகட்டி எடுக்கக்கூடிய இந்த சீந்தில் கொடி சுக்கு கடுக்காய் மூக்கரட்டை கஷாயத்தை அல்லது மூலிகை தேநீரை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பும் இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பும் எடுத்துக்கொள்ளும்போது போது மிகப்பெரிய அளவில் உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும் நல்ல மாற்றங்கள் அப்படின்னு சொல்றதை விட மிக மிக வேகமாக உடலுடைய ஆரோக்கியத்தில் ஏற்படுகின்ற இந்த மாற்றங்கள் உடலை நன்றாக பலப்படுத்தி விடுவதையும் நாம் பார்க்க முடியும் ஸோ கொஞ்சம் கவனத்தோடு இந்த ஒரு தேநீரை உட்புறமாக நாம் எடுத்துக்கொள்ளும்போது கொள்ளும் போது மூட்டுகளில் இருக்கக்கூடிய வீக்கம் மூட்டுகளில் இருக்கக்கூடிய இறுக்கமான தன்மை மூட்டுகளுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சிவப்பான நிறம் கலந்த ஒரு வீக்கம் மூட்டுகள் இயக்கக்கூட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் நடந்து செல்லு போது அல்லது நிற்கும் போது திடீரென்று மூட்டு நமக்கு தெரியாமல் மடங்கி கீழே விழக்கூடிய சூழல் இதெல்லாம் படிப்படியாக குறைந்து போய் உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும் மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை மாற்றக்கூடிய மிக அழகான அருமருந்துகளில் குறிப்பாக இன்ஃப்ளமேட்டரி ஜாயின்ட் டிசார்டர்ஸ் ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டஸ் ஈவன் முடக்குவாதத்திற்கு கூட இதை தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அழகான அருமருந்துகளில் ஒன்று இந்த ரொம்ப சுலபமான சீந்தில் கொடி சுக்கு கடுக்காய் மற்றும் மூக்கரட்டை கஷாயம்னு நம்ம சொல்லலாம் வெளிப்புறமாக மகாராஜ தைலத்தை பயன்படுத்தினாலே போதும் எப்போவுமே மூட்டு வலிகள் ஏற்படும்போது முடக்கவாத நோயாக இருந்தாலும் கவுட் ஆர்த்ரைட்டிஸாக இருந்தாலும் இன்ஃப்ளமேட்டரி ஜாயிண்ட் டிசார்டராக இருந்தாலும் எந்த வகையான நோய்களாக இருந்தாலுமே ஒரு இருபது மில்லி அளவுக்கு மகாராஜ தைலத்தை எடுத்து சூடு செய்து வலி இருக்கக்கூடிய எல்லாம் நன்றாக பூசி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்கக்கூடிய ஒரு முறையான ஒரு சிகிச்சையும் நாம் செய்ய முடியுமே ஆனால் மிகப்பெரிய அளவில் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய வலிகளும் வேதனைகளும் மாறிக்கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு உட்புறமாக எடுக்கக்கூடிய மருந்துகள் எதாக இருந்தாலும் நீங்கள் வழி நிவாரண மாத்திரை சிகிச்சையில் இருக்கீங்க அல்லது நேரடியாக ஊக்க மருந்துகள்னு சொல்லக்கூடிய ஸ்டீராய்டு சிகிச்சையில் இருக்கீங்க அல்லது ரொம்ப நாளைக்கு வந்து இன்றைக்கு வழக்கமாக இதற்கு கொடுக்கக்கூடிய சிக்யூ வகை சேர்ந்த சில மருந்துகளுடைய தேவையில் இருக்கீங்க எந்த மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் கூட இந்த ஒரு மூலிகை தேநீர் செந்தில் கொடி சுக்கு கடுக்காய் மூக்கரட்டை சம்பந்தப்பட்ட மூலிகை தேநீரை முன்னூறு மில்லி தண்ணீரில் ஒவ்வொன்றையும் மூணு கிராம் அளவுக்கு போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி எடுக்க ஆரம்பித்தாலே மிகப்பெரிய அளவில் இந்த வலிகளும் வேதனைகளும் எரிச்சல்களும் குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் வெளிப்புறமாக மிக அழகாக மகாராஜ தைலத்தை நீங்கள் உபயோகப்படுத்த ஆரம்பித்தாலே உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதையும் நம்ம உணர முடியும் ஏன்னா இன்றைக்கு ஒரு மூட்டு வழிகள் ஏற்படும் போது ஒரு முடக்குவாத வலிகள் ஏற்படும் போது நமக்கு என்ன காரணத்தால் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு புரிதலை தேடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மற்றொரு புறம் இயற்கையான முறையில் மூட்டுகளை புத்துணர்வு அடைய செய்வதற்கு புத்துணர்ச்சி அதிகமாவதற்கு இயற்கையான முறையில் உடலுடைய ஆரோக்கியத்தை எவ்வாறு மேம்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்முடைய கவனமும் மிகப்பெரிய அளவில் தேவை அந்த வகையில் ரியாக்டிவ் ஆர்த்தரைட்டஸ் அல்லது இன்ஃப்ளமேட்டரி ஜாயிண்ட் ஜாயின்ட்ஸாக சொல்லக்கூடிய இந்த நோயை வேகமாக குணப்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று எது அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய சிந்தில்கொடி சுக்கு கடுக்காய் மூக்கரட்டை கஷாயம் உட்புறமாகவும் வெளிப்புறமாகவும் மகாராஜ தைலத்தை பயன்படுத்தினாலே நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம் கவலைப்பட வேண்டாம் மீண்டும் நாளை மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்